இந்த நோய்க்கு மருந்து கிடையாதா? இருக்கு, கண்டுபிடிக்கல. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தை இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர்களை வெறுமனே மருத்துவம் பாருங்கள்னு மட்டும் சொல்லல, மருத்துவத்தை தேடுங்கள்னு சொல்லிச்சு. ஒரு நோய் வந்தா அந்த நோய்க்குண்டான மருத்துவம் என்னன்னு பாருங்க, கண்டுபிடிங்க. மருத்துவ கண்டுபிடிப்பாளர்களை ஏவியது, அவர்களை தூண்டிவிட்டது கண்மணி நாயக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி போய் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் ஃபி தவாஇன் நதஆத்தாஹு விகாயத்துன் நத்தஹிதுஹா ஹல் தம்னஉ ஹாதிஹி மின் கத்ரில்லாஹ். நாங்க கல்லா கதரை நம்புறவங்க, நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அல்லாஹ் என்ன நடக்கிறானோ அல்லாஹ் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும், அதை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமா, இப்ப நாங்க மருத்துவம் எடுத்தா இது கலாக்கதிற்கு மாற்றமாகாதா? அல்லாஹ் நாடி இருக்கா எனக்கு ஜலம் வந்திருக்கு, அல்லாஹ் நாடி இருக்கா இந்த நோய் வந்திருக்கு, இந்த நோய்க்குண்டான சிகிச்சை எடுத்தா அது கலாக்கதிற்கு மாற்றம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கதிரை ஏத்துக்கணும் தானே, அல்லாஹ் நமக்கு என்ன தலையில எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்க போகுது, அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அப்ப இந்த மருத்துவம் என்பது கலாக்கதிற்கு மாற்றமாகாதா என்று ஓப்பனாவே கேட்டாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் ஹிய மின் கதிரில்லா, நோய் வந்தது அல்லாஹ்வுடைய கதிரில்லா, அதுக்கு மருத்துவத்தை பார்ப்பதும் அல்லாஹ்வுடைய கதிரு தான், அதுவும் அல்லாஹ் நாடினது தான், ஓ போய் மருத்துவத்தை பாரு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை மருத்துவத்துறை. அதுவும் இந்த மருத்துவத்துவர்கள் துறையில செவிலியர்களுடைய நர்சஸ் அவர்களுடைய பங்கு மிக அதிகமானது. எந்த அளவுக்கு ஒரு நோய அந்த நோய்க்குண்டான சரியான சிகிச்சையோடு முறைப்படி அது செய்யப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அந்த நோய்க்குண்டான ஷிஃபா, அந்த நோய்க்குண்டான முழுமையான நிவாரணத்தை பெற முடிகிறது. அன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் ருஃபைதா பின்த் ஸஅத் அல் அஸ்லமியா என்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹுடைய ரசூலுல்லாஹிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ருஃபைதா. அந்த ருஃபைதா என்கிற பெண்மணி மிகப்பெரிய நர்ஸு, அவங்க அத்தா டாக்டர் வரலாறு சொல்கிறது. ருஃபைதா அவர்களுடைய மதீனாவாசி, அவங்க மதீனால பிறந்தவங்க. மதீனாவாசியான ருஃபைதா அவர்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க அவங்களுடைய அத்தா டாக்டர், இந்த ருஃபைதா அவர்களும் மிகப்பெரிய நர்ஸு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, உகீமத் லஹா ஹைமத்தன் ஃபில் மஸ்ஜிதில் நபவி பிஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் நபவியிலேயே மதீனால இருக்கக்கூடிய மதீனாவுடைய மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓரத்தில் இவர்களுக்கு என்று தனி கூடாரம் அமைச்சு கொடுத்து, தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து, அந்த இடத்துல இருந்து ருஃபைதா அம்மையார் செவிலியர் வேலை பார்த்தாங்களாம். யாரும் காயம்பட்டு வந்தா அவங்களுக்கு மருந்து போடுறது, அவங்களுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ருஃபைதா பின்த் ஸஅத் என்கிற ஒரு பெண்மணி, அந்த செவிலியர் தான் அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓரத்தை. அப்ப பள்ளிவாயில் என்பது, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை தொழுவதற்கு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குண்டான ஒரு இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் அவசிய தேவை என்பதற்காக ஒதுக்கி கொடுத்து மருத்துவத்துக்குண்டான ஒரு நிலைய அதே பள்ளிவாசலுடைய ஓரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்யறாங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம். போர்க்களம் ஓடி ஆடி வேலை செய்கிற நர்சஸ் ரஹில் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால சொல்வது போல, மன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ. அதனாலதான் மருத்துவத்துறைங்கிறது அவ்வளவு புனிதமான துறை. மற்றவர்களை பொறுத்தவரை டாக்டர் தெய்வமா நினைக்கிறோம், இஸ்லாம் அதுக்கு எதிரானது. அல்லாஹ்வாக இறைவனாக வணங்குவதற்கு அல்லாஹ் மட்டும்தான், ஆனால் எத்தனையோ பேரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா தன் வேலையை வாங்கி கொள்கிற மிக உயர்ந்த பணிகளில் ஒன்று இந்த மருத்துவத்துறை. ஒமன் அஹியாஹா ஃபகஅன்னமா அஹியன்னாஸ ஜமீஆ, அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒருவர் ஒரு நபரை உயிர்ப்பிக்க செய்தால், உயிர் கொடுத்தா,
அவரு மூத்தா போற கண்டிஷன்ல வரார், அவருக்கு உண்டான மருத்துவம் பார்த்து அவருக்கு உயிர் கொடுத்தா அன்னமா அஹியன்னாச ஜமீஹா, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உயிர்ப்பித்தவர் போல என்கிறான் அல்லாஹ். ஒருத்தருக்கு உயிர் வாழ வச்சா அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயிர் வாழ செய்தவர் போல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவ்வளவு ஒரு புனிதமான பணிதான். ஆனால் எப்ப அது புனிதம் அடைகிறது, எப்ப அது புனிதத்துவத்தை பெறுகிறது என்றால் அது இஹ்லாஸானதாக இருக்கும்போது, மன தூய்மை உள்ளதாக இருக்கும்போது. வெறும் காசு பார்க்கும் தொழிலா, அதுக்காக காசே டாக்டர்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்க சொல்லல. டாக்டர்ஸ் அவங்க தொழில் தான், அவங்களுக்கு நான் பணங்கள் வாங்கணும். ஆனா அதையே என்ன வாங்கக்கூடாது, ஒரு ஏழை வர்றான், அந்த ஏழைக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி. பொதுவா நான் ஆரம்பத்திலேயே சொல்றது உண்டு, மார்க்கத்துக்கு உதவுவது என்பது வெறும் பயான் பேசுறது தெரிவிக்கிறது மட்டுமல்ல, நாம் எந்தெந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்தந்த துறை சார்ந்து மார்க்கத்துக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவுவது, அவ்வளவுதான். டாக்டரா இருந்தா அந்த டாக்டர், ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கும், இதெல்லாம் அவர் செய்யறது. ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரா, அவர் பள்ளிவாசலா மற்ற விஷயங்களா இலவசமாவோ அல்லது மிக குறைந்த விலையிலேயோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவர் அவருடைய துறை சார்ந்து சமுதாயத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியும்? நோட்டு புக் விற்கிறவங்க மட்டும் சும்மாவா? நோட்டு புக்கு பேனா பென்சில் வைக்கிறவங்க கூட எவ்வளோ ஏழை மாணவர்கள் நோட் புக் கொடுக்கறது, அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கறது, இதுதான் அவங்கள அவங்களுடைய துறை சார்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது. இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள்.